பேரவை விதி 110 கீழ் அறிக்கையில் அளிக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனுமதி கோரியுள்ளார்கள். அனுமதி அளிக்கப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எரிசக்தி துறை நாட்டின் வளர்ச்சிக்கு மின்சாரம் பெரும் பங்கு வகிக்கின்றது. எதிர்கால தேவையை கருத்தில் கொண்டு மின் திட்டங்களை தீட்டி தமிழ்நாட்டின் மின் நிறுவத்திறனை கணிசமாக அதிகரித்துள்ளதோடு மட்டுமல்லாமல் அதற்கு செயல் வடிவம் கொடுக்கும் வகையில் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மாவர்கள் பல தொலைநோக்கு திட்டங்களை முனைப்போடு செயல்படுத்தினார்கள். அதனால் இன்றும் என்றும் தமிழ்நாடு ஒரு மின்மிகை மாநிலமாக திகழும் என்பதில் ஐயமில்லை. நடப்பாண்டில் எரிசக்தி துறையால் மேற்கொள்ளப்பட்டுள்ள புதிய மின் திட்டங்கள் மற்றும் கொள்கைகள் பற்றி அவையில் அறிவிக்கின்றேன். 1. தமிழ்நாட்டில் பின்வரும் இடங்களில் 5,068 கோடி 42 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 25 புதிய துணை மின் நிலையங்கள் அமைக்கப்படும். திருநெல்வேலி மாவட்டம் ஆரல்வாய் மொழி பகுதியில் காற்றாலை மற்றும் சூரிய சக்தி மூலம் உற்பத்தியாகும் மின்சாரத்தை வெளி கொணர்வதற்காக சமூகரங்கபுரத்தில் ஒரு புதிய 400 கிலோவாட் துணை மின் நிலையம் 600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். கடலூர் மாவட்டம் நெய்வேலி, சிவகங்கை மாவட்டம் கோந்தகை மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் பரளி ஆகிய இடங்களில் மொத்தம் 3 புதிய 400 கிலோவாட் துணை மின் நிலையங்கள் 1,669 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். உடன்குடி அலகு 1:660 மெகாவாட் அனல் மின் நிலையங்கள் உற்பத்தியாகும் மின்சாரத்தை வெளியேற்றவும், 2:150 மெகாவாட் இந்த் INT பாரத் அனல் மின் நிலையத்தில் இருந்து உற்பத்தியாகும் மின்சாரத்தை வெளியேற்றவும் மற்றும் புதிய காற்றாலை மற்றும் சூரிய சக்தி மூலம் உற்பத்தியாகும் மின்சாரத்தை வெளியேற்றும் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் 1,039 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு புதிய 400 கிலோவோல்ட் துணை மின் நிலையம் அமைக்கப்படும். சென்னை மாநகரத்தின் மின் கட்டமைப்பை மேம்படுத்த சென்னை மாவட்டத்தில் கணேஷ் நகர் மற்றும் KK நகர், திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆவடி மற்றும் எண்ணூர், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மறைமலை நகர் மற்றும் பல்லாவரம் ஆகிய 6 இடங்களில் 230 கிலோவோல்ட் துணை மின் நிலையங்கள் 932 கோடி 78 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். மதுரை மாவட்டத்தில் கேபுதூர், திருநெல்வேலி மாவட்டத்தில் ராஜகோபாலபுரம், திருப்பூர் மாவட்டத்தில் கலிவேலம்பட்டி மற்றும் சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி என மொத்தம் 4,230 கிலோவாட் துணை மின் நிலையங்கள் 716 கோடி 84 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். திருவண்ணாமலை மாவட்டத்தில் காரப்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்தலூர், நாகை மாவட்டத்தில் ஆச்சல்புரம், வேலூர் மாவட்டத்தில் மேல்பாடி, தஞ்சாவூர் மாவட்டத்தில் பாபநாசம், தருமபுரி மாவட்டத்தில் லெக்கியம்பட்டி, திருப்பூர் மாவட்டத்தில் பணம்பாளையம், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சின்ன தடாகம், மதுரை மாவட்டத்தில் தானியாமங்கலம் மற்றும் மாணிக்கம்பட்டி ஆகிய 10 இடங்களில் 110 கிலோவாட் துணை மின் நிலையங்கள் 110 கோடி 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். 2. தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு நீர்த்தேக்கங்களில் நீர் ஆவியாவதை தடுக்கவும் மற்றும் சூரிய சக்தி கட்டாய கொள்முதல் அளவை அதிகரிக்கும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகமும் இந்திய சூரிய சக்தி கழகமும் இணைந்து முதன்முறையாக 250 மெகாவாட் மிதக்கும் சூரிய சக்தி மின் நிலையங்கள் 1,125 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாத்தியக்குற்றின் அடிப்படையில் அமைக்கப்படும். 3. 65 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள மோயாறு புனல் மின் நிலையத்தின் ஆயுட்காலத்தை மேலும் 25 ஆண்டுகள் நீடிப்பு செய்திடவும், நிறுவத்திறனை 3:12 மெகாவாட்டிலிருந்து 3:14 மெகாவாட்டாக அதிகப்படுத்தவும், 67 கோடி 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நவீனமயமாக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படும். 4. 2023 ஆம் ஆண்டு சூரிய எரிசக்தியில் 8,884 மெகாவாட் திறனை அடைவதற்கு ஏதுவாக சூரிய எரிசக்தி கொள்கை 2012 மாற்றியமைக்கப்படும். இதன் மூலம் தமிழ்நாடு சூரிய எரிசக்தி கொள்கை 2012 மாண்பு அம்மாவின் தமிழ்நாடு தொலைநோக்கு பார்வை, 2023 மற்றும் தேசிய சூரிய இயக்கம் ஆகியவற்றின் நோக்கங்கள் ஒருங்கிணைக்கப்படும். 5. மாண்பு அம்மாவில் தமிழ்நாட்டுக்கு வழங்கிய தொலைநோக்கு பார்வை 2023 ஆவணின்படி உயர்ந்த பொருளாதார மற்றும் சமூக குறிக்கோளை நிறைவேற்றும் வகையில் புதிய எரிசக்தி கொள்கை ஒன்று உருவாக்கப்படும். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மாண்பு பேரவைத் தலைவர்களே, ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது ஊரகப் பகுதியின் வளர்ச்சியில் தான் இருக்கிறது. எனவேதான் ஊரகப் பகுதி வாழ் மக்களின் மேம்பாட்டிற்காக பல்வேறு நலத்திட்டங்கள் மாண்பு அம்மாவின் அரசு செயல்படுத்தி வருகிறது. அதன் தொடர்ச்சியாக நடப்பாண்டில் ஊரகப் பகுதி மக்கள் பயன்பெறும் வகையில் கீழ்காணும் திட்டங்களை அறிவிக்கின்றேன். 1. ஊரகப் பகுதியில் குடியிருப்பு பகுதியில் சமையலறை மற்றும் குளியலறையிலிருந்து வெளியேறும் திரவ கழிவு நீர் சாலைகள் மற்றும் தெருக்களில் தேங்கி நோய் தொற்று ஏற்படாமல் பாதுகாக்க தனிநபர் உறிஞ்சி குழிகளும், ஊரகப் பகுதியில் ஆழ்துளை கிணறு, மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி போன்ற குடிநீர் அமைப்புகளை
சுற்றி கழிவு நீர் தேங்காமல் தடித்திட சமுதாய உறிஞ்சு குழிகள் என மொத்தம் 2,50,000 உறிஞ்சு குழிகள் 168,94,00,000 செலவில் அமைக்கப்படும். இதனால் கழிவுநீர் வடிகட்டப்பட்டு நிலத்தடி நீர் செறிவூட்டப்படும். 2, ஊரகப்பகுதியில் நடப்பாண்டில் 870,000 ரூபாய் மதிப்பீட்டில் 1,000 அங்கன்வாடி மையங்கள் 87,00,000 ரூபாய் செலவில் கட்டப்படும். 3, பழமையான மற்றும் மிகவும் பழுதடைந்த நிலையில் உள்ள ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடங்களுக்கு பதிலாக நடப்பாண்டில் தலா 17,64,000 ரூபாய் மதிப்பீட்டில் 500 புதிய ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடங்கள் 88,20,00,000 ரூபாய் செலவில் கட்டப்படும். 4, பிரதம மந்திரி கிராம சாலை திட்டம் உன்னை தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்படுத்தியதை தொடர்ந்து பிரதம மந்திரி கிராம சாலை திட்டம் 2 செயல்படுத்த 2017-18 மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் நடப்பாண்டில் 192,80,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 287 கிலோமீட்டர் நீளமுள்ள ஊரக சாலைகள் மேம்படுத்தப்படும். மேலும் 10 உயர்மட்ட பாலங்கள் கட்டப்படும். பல்வேறு வகையான சாலைகளை ஒரே திட்டத்தின் கீழ் மேம்படுத்தும் வகையில் தமிழ்நாடு ஊரக சாலைகள் மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. திட்டத்தின் கீழ் நடப்பாண்டில் 1,200 கோடி ரூபாய் செலவில் 5,500 கிலோமீட்டர் நீளமுள்ள ஊரக சாலைகள் மேம்படுத்தப்படும். 6, ஊரக பகுதிக்கு குடிநீர் வழங்குவதில் ஆழ்துளை கிணறுகள் முக்கிய குடிநீர் ஆதாரமாக உள்ளன. உப்பளவு கடின தன்மை மற்றும் குடிநீர் காணப்படும் இதர குறைகளை சீர் செய்து பாதுகாக்கப்பட்ட குடிநீரை மக்களுக்கு வழங்க நடப்பாண்டில் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குக்கிராமங்களில் எதிர் சவ்வூடு பரவல் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும். 7, மாநகராட்சிகள் நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளுக்கு அருகாமையில் உள்ள கிராம ஊராட்சிகளுக்கும் அடர்த்தியான மற்றும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட பெரிய கிராம ஊராட்சிகளுக்கும் தெருவில் வைக்கும் 60,000 குப்பை தொட்டிகள் தலா 25,000 ரூபாய் மதிப்பில் 150 கோடி ரூபாய் செலவில் வழங்கப்படும். 8, ஊரக பகுதியில் பல்வேறு அரசு திட்டங்களின் கீழ் 25 ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டப்பட்ட வீடுகள் பழுதடைந்துள்ளதால் இவ்வீடுகளை பராமரிப்பு செய்து தரக்கோரி மக்கள் பிரதிநிதிகளிடமும் பொதுமக்களிடமும் பல்வேறு கோரிக்கைகள் மற்றும் மனுக்கள் தொடர்ந்து வருவதையொட்டி பழுதடைந்த நிலையில் உள்ள 45,594 வீடுகளை ஒரு வீட்டிற்கு 50,000 ரூபாய் வீதம் 227,97,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் பழுது நீக்கம் செய்யப்படும். இதற்கான தொகை மாநில அரசு நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். 9, கடந்த 7 ஆண்டுகளில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 41,180 கோடி ரூபாய் வங்கி கடனாக வழங்கப்பட்டது. 2017-18 விதியின் 110 கீழ் 7,000 கோடி ரூபாய் வங்கி கடன் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டு அதனை மிஞ்சி 8,332 கோடி ரூபாய் வங்கி கடன் வழங்கி 119% சாதனை எய்தப்பட்டது. மாண்பு புரட்சித் தலைவி அம்மாவின் வழியில் செயல்படும் மாண்பு அம்மாவின் அரசால் மகளிர் சுயஉதவிக் குழுக்களின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு நடப்பாண்டில் 11,000 கோடி ரூபாய் வங்கிக் கடன் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் இப்பேரவைக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, மாண்பு பேரவைத் தலைவர்களே, நகர்ப்புறங்களில் பெருகி வரும் மக்கள் தொகைக்கேற்ப குடிமைப் பணிகளை உயர்த்த அளவில் நிறைவேற்றிக் கொடுப்பதற்கும் பொது சுகாதாரத்தை பராமரிப்பதற்கும் மாண்பு அம்மாவின் அரசு பல்வேறு முனைப்பான திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருகிறது. அதன் தொடர்ச்சியாக இம்மாவட்டத்தில் கீழ்கண்ட திட்டங்களை அறிவிக்கின்றேன். 1, தமிழ்நாட்டில் 135 நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள், சென்னை தவிர 35 நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் பாதாள சாக்கடை திட்டம் முடிக்கப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது. மேலும் 3 மாநகராட்சிகள், 25 நகராட்சிகள் பாதாள சாக்கடை பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்துவதில் எதிர்கொள்ளும் சிரமங்களை கருத்தில் கொண்டு ஒரு மாற்று ஏற்பாடாக கசடு கழிவு மேலாண்மை திட்டத்தினை செயல்படுத்த முடிவெடுத்து 51 நகராட்சிகள் மற்றும் 59 பேரூராட்சிகள் பயன்பெறும் வகையில் 49 நகரங்களில் கசடு கழிவு சுத்திகரிப்பு நிலையம் 217 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும். 2, மாநகராட்சிகள் நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகள் பாதாள சாக்கடை திட்டம், குடிநீர் திட்டங்கள், குழாயில் பதித்தல் மற்றும் மழையினால் சேதமடைந்த சாலைகளை மறுசீரமைக்கும் பொருட்டு நடப்பாண்டில் 1,350 கிலோமீட்டர் நீளத்திற்கு 1,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்படும். 3, பேரூராட்சி பகுதியில் 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை மேம்பாட்டு பணிகள் நபார்டு வங்கி நிதியுதவியுடன் மேற்கொள்ளப்படும் என்பதை இப்பேரவைக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு மின்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
இன்றைய தினம் மின்சார வாரியத்தின் வாரியலாக அறிவித்திருக்கின்ற 110 விதியின் கீழ் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் காவேரி நாயகன் மரியாதைக்குரிய சேலத்து சிங்கம் ஆரம்பி அண்ணன் அவர்களை வணங்கி தயாரிக்கின்ற மின்சாரத்தை முழுமையாக மக்களுக்கு மின்னழுத்தம் இல்லாமல் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக 25 துணை மின் நிலையங்களையும் அதேபோல் புதிய முறையில் அணையில் இருக்கின்ற தண்ணீரையும் பாதுகாக்கப்பட வேண்டும், அதே நேரத்தில் சூரிய ஒளி சக்தியின் வாழ்வாக குறைந்த செலவில் மின்சாரத்தை தயாரிக்கின்ற வகையில் 250 மெகாவாட் அளவிற்கு இன்றைய தினம் அறிவித்திருக்கின்ற அறிவிப்பு என்பது ஒரு பெரிய அறிவிப்பு என்று தான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு சிறந்த திட்டத்தை இன்றைய தினம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்ததற்கு அதற்கும் நன்றியை தெரிவித்து, அதே போல் மோயாரில் இருக்கின்ற 3x12 என்பதை 3x14 உயர்த்தி அது 30-35 ஆண்டு காலம்தான் அதற்கு லைஃப் என்று சொல்வதை இன்றைய தினம் குறைந்த செலவிலேயே, அதாவது சுற்றுச்சூழல் பாதிக்கப்படாத அளவிற்கு அந்த மின்சாரத்தை தயாரிப்பதற்கு அறிவித்த அறிவிப்புக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத்தலைவர்களே, அன்று அண்ணாவின் கொள்கைகளுக்கு உயிரோடும் கொடுத்தவர் மாண்புமிகு புரட்சித்தலைவர் MGR அவர்கள். அடுத்து புரட்சித் தலைவரின் கனவுகளை தனது சீரிய செயல்பாடுகளால் நனவாக்கியவர் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். இன்று மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களின் சிந்தனைகளுக்கு செயல்வடிவம் கொடுத்து தமிழக மக்கள் நலம் காக்க சேலத்து சிங்கம் மாண்புமிகு முதலமைச்சரான எடப்பாடியார் அவர்களும் தென்பாண்டி தங்கம் மாண்புமிகு துணை முதலமைச்சரான OPS அவர்களும் இணைந்து அம்மா அவர்கள் வழியில் அயராது உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் மீனா தொழில் கொண்டிருக்கும் இடத்தில் அம்மா நினைவு மண்டபம், மாண்புமிகு அம்மா அவர்கள் வாழ்ந்த இல்லத்தில் அம்மா நினைவு இல்லம், மாண்புமிகு அம்மா அவர் விட்டிருந்த சட்டப்பேரவையில் அம்மா அவர்கள் முழு திருவுருவப்படம் என்று ஆளாக்கிய அன்னைக்கு தெய்வத்திற்கு நன்றி செலுத்தி மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வழியில் சிறப்பாக மக்கள் நலப்பணி ஆற்றி வரும் மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் இன்று 110 விதியின் கீழ் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறை சார்பால் 1,417 கோடி ரூபாய் மதிப்பில் 3 முத்தான அறிவிப்புகளையும், ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் சார்பில் 2,614 கோடி 91 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சுயதி குழுக்களுக்கு 11 கோடி ரூபாய் நேரடி கடன் வழங்குதல் போன்ற 9 அற்புதமான திட்டங்களை வெளியிட்டுள்ளார்கள். ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆணைப்படி எனது துறையின் சார்பாக மானிய கோரிக்கையின் போது அறிவிக்கப்பட்ட 77 அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணைக்கிணங்க ஊரக வளர்ச்சி பணியாளர் நலன் காக்க ஒரு அரசாணை வெளியிட உத்தரவிட்டுள்ளார். நகராட்சி நிர்வாகம் மற்றும் ஊரக வளர்ச்சி துறையின் சார்பாக மொத்தம் 90 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத்தலைவர்களே, முறை செய்து காப்பாற்றும் மண்டப ஆட்சியில் யாவும் முறையோடு நடக்கும் என்பதுதான் காலம் வகுத்த நெறிமுறை. இயல்புலி கோல் வச்சு மன்னவன் நாட்டை பெயலும் விளையலும் தொக்கு என்கிறது திருக்குறள். அதாவது நிதிமுறைப்படி செங்கோல் செலுத்தும் அரசருடைய நாட்டில் பருவமழை நிறைந்த விளைச்சலும் ஒரு சேர ஏற்படும் என்கிறார் வள்ளுவர். வள்ளுவரின் இந்த வாய்மொழிக்கு இணங்க தமிழகத்தின் உலகத் தொழில் செழிக்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் குடிமராமத்து தூர்வாறுதல், விவசாயிகளுக்கு வண்டல் மண் வழங்குதல், பண்ணை குட்டைகள் அமைத்தல், தடுப்பணைகள் கட்டுதல் என எண்ணற்ற வேளாண் பணிகளுக்கு உறுதுணை பணிகளை மேற்கொண்ட நிலையில் இயற்கை அன்னையும் மனம் கணிந்து மும்மாறி பெய்து கொண்டிருக்கிறார். தேனியிலே பெருமழை, குமரியிலே பெருமழை, தூத்துக்குடியிலே பெருமழை, கோவையிலே அடமழை, வால்பாறையிலே கடுமழை, உதகையிலே பெருமழை என்று தமிழகத்தில் எங்கும் மழை பெய்து குளங்கள் குட்டைகள் ஏரிகள் என அனைத்து நீர்களையும் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. இந்த செய்திகளை அறிந்து மக்களின் மனங்களும் நிரம்பிக் கொண்டிருக்கிறது என்ற மகிழ்ச்சியை இப்பேரவையில் பகிர்ந்து கொண்டு இக்கூட்டத்தொடரில் இதுவரை 90 அறிவிப்புகளை வெளியிட்டமைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுக்கு எனது சார்பாகவும், நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கத்துறை மற்றும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அப்படின்னு சார்பாக நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன்.